ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஸ்விம்மிங் பூல் ரெண்டு நாள் முன்னாடி குளித்தது, இப்போ தான் வந்து ட்ரை பண்ணதுக்கு கமத்தி போட்டிருக்கோம். ஸோ குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாகு. இன்றைக்கி தான் மாவெடிப்பு ஃபங்க்ஷன். ஸோ மார்னிங்லேருந்தே விலாகு. நான் இப்போ அம்மா வீட்டுக்கு போக போகிறேன், அங்கே எல்லோரும் வரப்போகிறாங்க. ஜாலியாக பேசிட்டு ஈவினிங் மேலே தான் ஃபங்க்ஷன். அதுக்கிடையில் நான் வந்து ரொம்ப நாளாக ப்ரௌனிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இன்றைக்கி அதை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ குணாலுக்கு குட்டீஸ் அங்கே இருப்பாங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க ப்ரௌனிஸ், அதனால் ப்ரௌனிஸ் வந்து செய்ய போகிறேன். ஸோ வாங்க போகலாம். இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம், அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி சாப்பாடு கொடுத்து விட ஆரம்பிச்சாச்சு. சாம்பார், அதுக்கப்புறம் பொங்கல், சட்னி, இட்லி, அப்புறம் இதெல்லாம் இட்லி இருக்குது. ஓகே, அதனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்ட்ரைட்டாட்டு நம்ம ப்ரௌனிஸ் பேக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரௌனிஸ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த பவுலில் 200 கிராம் வந்து பட்டர் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் மைக்ரோவேவில் போய் வச்சு ஒரு 1 மினிட்டில் உருகிரும். இதை உருக்கி எடுத்துகிட்டு வரேன். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் பேனில் வச்சு கூட மெல்ட் பண்ணலாம். ஓகே, சரி. ஓகே, பட்டர் வந்து மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1.5 கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஆக்சுவல் ரெசிபிக்கு 2 கப் சுகர் தேவை, பட் நான் இன்னைக்கு வந்து 1.5 கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 1.5 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குறைக்க கூட செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து 1.5 கப் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும். அதை ஆட் பண்ணு. ப்ரௌனி வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கிறதுக்கு கொக்கோ பவுடர், அந்த டேஸ்ட். சோ 1.5 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிருங்க. எனக்கு ஓகே, டோட்டலா 1.5 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 2 டீஸ்பூன் வெனிலா மிக்ஸ் பண்ணுமா. வெனிலா எசன்ஸ். எஸ், ஸ்மெல்லுக்கா மிக்ஸ் பண்ணு. உனக்கு வரலையோ? ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும். எப்போ இப்போ இதில் 4 எக் ஆட் பண்ணும். ஸோ எக் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிப், அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணும். அந்த எக்கு வந்து அப்போ தான் வந்து அந்த நான் சொல்கிற மாதிரி அந்த ப்ரௌனியில் மேலே வந்து அந்த ஒரு மாதிரி கிராக்கிலான டாப் வந்து ப்ரௌனிக்கு சிக்னேச்சர். அது வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கை வந்து நல்லா நீங்கள் பீட் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ என்னோடய சூஷெஃப் வந்து எக்கை வந்து நல்லா பீட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரௌனிஸை நான் இந்த பேனில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் ஒரு பார்ச்மெண்ட், நம்மளோட ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து பண்ணுறேன். அப்படின்னா நமக்கு வந்து இது ஒட்டும், வெளியே வராது அப்படிங்கிற கவலையே இருக்குது. நான் வந்து ஒரு பெரிய ட்ரே தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் ரெசிபி நான் ஆக்சுவலி டபுள் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஒரு பெரிய ட்ரேயில் லைன் பண்ணியிருக்கேன். இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து இன்னும் இதை கொஞ்சம் பீட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸை வந்து ஓரளவுக்கு அடித்தாச்சு. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், ரொம்ப திக்காக இல்லாமல் லைட்டாக இதாகிருக்கு. இன்னுமே நீங்கள் அடிக்கலாம். ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நம்ம அடிச்சிடலாம். நான் வந்து இந்த ஹேண்ட் விஸ்க்னால் நல்லா அதை வச்சே பீட் பண்ணுவேன். இப்போ வந்து நம்மளோட எக்ஸை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் 1 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு சாக்லேட் சிப்ஸ், ஸோ ஒரு 1 கப் சாக்லேட் சிப்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். வேண்டாமா?
அந்த அண்ணன் உங்க இல்லை ரெண்டு தான் இருக்கு, உனக்கு ஒன்று மக்கிக்கு ஒன்று தந்தேன். டோட்டலாக ஒரு கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, பட் நிறைய சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணால் அது டேஸ்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ரெசிபி நான் டபுள் பண்ணுறேன் பேட்சு, அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்ல ஒரு திக்கான பேட்டர் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த பேட்டரை நீங்கள் க்ளோஸில் பாருங்கள், ஃபுல் சாக்லேட் சிப்ஸ் வந்து லோட் ஆகி இருக்குது இந்த ப்ரௌனி பேட்டர். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனி பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிக்கியாக திக்காக கிளாஸியாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த ப்ரௌனிஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம பேட்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல. ஏன்னா எப்போவுமே ப்ரௌனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்கு, எக்ஸ்ட்ரா சுகர் இருக்கும், எக்ஸ்ட்ரா பட்டர் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி ப்ரௌனிஸ்க்கு வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே கிடையாது. அது அந்த ஃபட்ஜியாக இருக்கிறதுக்கு வந்து அதுவும் ஒரு ரீசன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம இந்த பேனில் மாற்றிட போகிறோம். மாற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். ஒரு ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணி நம்ம அதை ஊற்றும் போதே நமக்கு வந்து தெரியும் இந்த ப்ரௌனி வந்து எப்படி வரும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரியும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனி செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா ஃபுல் சாக்லேட் சிப்ஸ் டோட்டலாக டிஸ்பர்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அப்போ நம்ம கடிக்க ஒவ்வொரு பைட்லேயும் வந்து உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பேட்சுலாக வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறதுனால அது வந்து ஒட்டாது உங்களுக்கு. யாமக்கா வேண்டாம், சாப்பிடணும், இட்லி தானே தங்கம். ஏன் வேண்டாம் பிள்ளைக்கு, பிடிக்கலையா? ஆ, ஒரு இட்லி தானே இருக்கு, அம்மா தந்துடவா. இப்போ பாருங்கள், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே எம்என்எம்ஸ் வந்து நம்ம போட்டுடலாம். எம்என்எம்ஸ் உங்ககிட்ட, இது வந்து ஆக்சுவலி ஒரு கேண்டி. ஓகே, இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஜெம்ஸ் கூட ஆட் பண்ணலாம். மெயினாக இது வந்து கலருக்கு தான், ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் வந்து குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ரௌனி யார் இருமுங்க மகிக்கு, அன்றைக்கி ஸ்விம்மிங் பூலில் குளித்ததுலேருந்து நல்ல இருமல் போட்டணுமா. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 25-30 மினிட்ஸ் ஆகும். ஸோ இடையில பார்த்துட்டே இருங்க, ஓவராக பேக் பண்ணிடாதீங்க. பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனிஸில் அந்த ஃபட்ஜி இது வந்து இருக்காது. அதனால் இதை வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். Set a timer for 30 minutes. 30 minutes starting now. Okay, இப்போ வந்து நம்ம மகா மகிக்கு மாவிடிப்புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு வந்து மாவிடிப்பு ஃபங்க்ஷனுக்கு ஈவினிங் வந்து மகா போட போகிற ட்ரெஸ் வந்து இதுதான். இந்த ப்ளூவில் இந்த பட்டு மாதிரி வர்றது, மகி வந்து இந்த ரெட்டு கீழே வந்து பட்டு மாதிரி வரும். இப்போ இதுக்கு மேட்சாக வளையல் எடுத்துடலாம். மகாவுக்கு வந்து இந்த வலையில் எடுத்து வச்சிட்டேன், மகிக்கு வந்து இந்த வலையில் ரெட்டு. கைக்கு வேற ரெட்டு இல்லை, இது பிங்க் தானே. சரி, ஓகே. ஓகே, நான் இன்னைக்கு உடுக்க போகிற பட்டு வந்து அஞ்சனா கல்யாணத்துக்கு நான் முகூர்த்தத்துக்கு கொடுத்துருந்தேன்ல, இந்த க்ரீனில் வந்து பிங்க் பார்டர். ஓ, இதை வந்து நான் இப்போ அயன் பண்ண கொடுக்க போகிறேன் சதீஷ்கிட்ட சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மகா மகி வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் வியராக இருக்கிறதுனால, ஸோ இது ட்ரெடிஷ்னல் வியராக இருக்கிறதுனால நான் இந்த முத்து வச்ச இந்த இது வந்து மகாக்கு, அதுக்கப்புறம் மகி குட்டிக்கு வந்து இது.
கட்டினா இருக்குல்ல இந்த சின்ன செயின் மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் கோல்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, உள்கழுத்துக்கு வந்து நான் போடுறது வந்து இது தான். ஸோ இது வந்து அந்த எம்ரால்ட் அண்ட் ரூபி வச்சு ஒரு சின்ன நெக்லஸ். அதுக்கப்புறம் கத்தாத மகி பத்துண்டா சொல்லும். அதுக்கப்புறம் இந்த ஆரம். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் வந்து நார்க்கில் என்னோடய ஃபேவரட் செட்டு. இதை ஒரு கைக்கு இந்த செட் அப்படி போட்டுப்பேன். இது என் கல்யாணத்தோடி உள்ளது மயில் இது வச்சு. இது ஒரு சிங்கிள் காப்பு. இதை வந்து ஒரு கைக்கு வந்து போட்டுப்பேன். இதுதான் என்னுடைய அக்சஸரீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லா திங்ஸையுமே எடுத்தாச்சு இந்த பேக்கில். இப்போ நான் அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அதுக்கடையில் கீழே போய் நம்ம ப்ரௌனிஸ் பேக் ஆகிடுச்சு, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம். ஏ சதீஷ் அதுக்கடையில் பட்டு அயன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நல்லா காலம் இல்லைன்னா டைம் ஆயிருமோன்னு நினச்சேன், ஏர்லியாகவே பண்ணணும்னு நினச்சேன், பட் பண்ணலை. ஓகே, இப்போ இதையும் எடுத்து இந்த பேக்கில் வச்சிடலாம். நம்மளோட எம்என்எம் சாக்லேட் சிப் ப்ரௌனிஸ் பேக் ஆகிடுச்சு, இப்போ அதை கட் பண்ணிடலாம். நம்மளோட எம்என்எம் ப்ரௌனிஸ் எவ்வளோ ஃபட்ஜியாக இருக்குது பாருங்கள், செம்ம டெக்ஸ்சர். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் அந்த கண்டெய்னரில் எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த கண்டெய்னரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட போகிறேன். இந்த பீஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. ஆனால் எனக்கு எப்போவுமே ப்ரௌனிஸில் பிடிச்சது இந்த கார்னர் பீஸ் தான். ஏன்னா இந்த இடம் எல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும், இங்கே மட்டும் சூவியாக இருக்கும். பட் சில பேர்த்துக்கு வந்து இந்த பீஸும் பிடிக்கும். ப்ரௌனிஸ் எடுத்தாச்சு, இப்போ நம்ம கிளம்பிடலாம். ஓகே, கல்யாண கலர் கட்டியாச்சு. ஸோ கல்யாண கலை கட்டியாச்சு. இங்கே ஷாமியா நான் போட்டாச்சு, ஃப்ரெண்ட்லேயும் போட்டாச்சு. ஓகே, இப்போ தான் நான் வந்தேன். கார்த்திகா எங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரௌனி கொடுத்துட்ருக்கா. எப்படி இருக்கு? சூப்பர். சூப்பராக இருக்குல்ல. ப்ரௌனிஸ் சாப்பிட்டியா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? அண்ணா இருக்கு, நீ ப்ரௌனிஸ் எடுத்துக்கிட்டு போ. குஞ்சு 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 குஞ்சு. ஆனி ஷஷோ மீ யுவர் சாரி அண்ட் மெகந்தி. மெகந்திய காணி அப்படி வச்சுக்க, அப்படி வச்சுக்கா. காலகாணி சூப்பரா இருக்கு. இந்த சாரி கிட்டியா நல்ல ஒரு கலர். என்ன காணிட்டு ஒழுங்காவும் காணிக்க மாட்டேங்கியோ? நீங்க எல்லாம் காணின்னு சொன்னாவே காணிக்க மாட்டேங்கிங்க. நீ நிமிந்து நில்லுட்டி, நல்லாதான் இருக்கு. என்னைய பார்த்தாதான் மூச்சு தெரியும். அழகா இருக்கு மேக்கப்பே இல்லாம.
இல்லக்கா நான் மேக்கப் போட்டேன்னு சொல்லு. நல்லா இருக்கு. மேக்கப் போடல என்ன தெரியும். போடலியா? நீ தான் ப்ரூஃப். யூ ஆர் த ப்ரூஃப் ரீடர். நல்லா இருக்க மகி? நல்லா இருக்க? குட் அவனுக்கு. என்ன கறி எல்லாம்? சாம்பார், உருளைக்கிழங்கு சுதி, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு துவரம், முட்டைக்கோசு மிளகா பச்சடி, வெள்ளை கிச்சடி, இது அவியல், இது சிறுவத்தம்பருப்பு பாயசம், பருப்பு, பப்படம், பருப்பு பப்படம், சோறு. சூப்பர். இதுதான் இன்னைக்கு லஞ்ச். இன்னொரு சேருங்கம்மா. ஜல் 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 எங்க வல் கொலுசுங்க. ஜல் ஜல் ஜல். ஓ ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். குணால் 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 சாப்பிடுவா. எலை போட்டு ஜல் ஜல் ஜல். ஆஃப் பண்ணிட்டோம். ஜல் ஜல். இது என்னதுமா? பாப்பிட் பாப்பிட் பாப்பிட். இது மைனி கொண்டு வந்தேன். மைனிக்கு முகூர்த்தத்துக்கு எடுத்துட்டு வந்தேன். மறந்துடக்கூடாது. இதுதான் நான் வந்து மாவிடிப்பு கொடுக்க போறேன். அயன் பண்ணி கொண்டு பாப்பா. இது ஆக்கிறாது, மெஹந்தி ஆக்கிறாது. இது இந்த பிளவுஸ். இது ஆக்சுவலி சேர்மான் போட்டு பார்த்தேன், சேர்ந்துட்டு. என்ன ஒரு ஆச்சரியம். சாப்பிட்டியா? சோறு எடுத்துட்டு வரவா. சோறு சாப்பிட்டு பப்படம். ஏமா பிள்ளை பப்படம் கொடு. அது என்னது? அக்கா சொல்லுதல்ல, அக்கா பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. சரியா? சரிக்கா சொல்லு. ஆர்த்திகா, என்ன ஒரு அதிசயம் நீ அமுக்காம பிள்ளைங்களுக்கு கொடுக்க? நான் நீ ரெண்டாவது நல்லா அமுக்க போறேன். எப்போ? நீ தானே ஃபர்ஸ்ட் கொடுப்ப. மகா எப்படி இருக்கு? சிறுவர்த்தம் பருப்பு, பாசி பருப்பு, இந்த தோரம் பருப்பு, சிறுபயறு பருப்பு, சொல்லி முடிச்சிருவேன். சிறுவர்த்தம் பருப்பு. ஆனா அதுக்கு பேர் என்னன்னா சிறுபயிறு பருப்பு தான். அது நம்ம ஊர்ல நாங்கெல்லாம் எப்படி சொல்லுவோம்னா, எங்க வீட்டுல சிறுவர்த்தம் பருப்பு. சிறுவத்தம் பருப்பு எங்களோட லாஸ்ட் லாங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். காணிங்க,
சிறுத்தம் பருப்பு ஏதோ ஒண்ணு உண்டு இன்னொன்னு ஐயோ இது அது என்னது இப்போ வந்து அப்ப சோறு சாப்பிடு ரெண்டு தானே சாப்பிட்டேன் தெரியல இங்க வைக்கணும் கேமரா என்ன இருக்கு சூப்பர் இதுதான் வந்து எங்க ஆச்சி இவங்கள்ட்ட நான் காணிச்சிருப்பேன் உங்களுக்கு இது வந்து எங்க அப்பா ஆச்சி அப்பா ஆச்சி ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சரி ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ரேஷ்மி போட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஆக்சுவலி நான் அனுஷாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன்ல அந்த டைமில் ஓகே ஸோ அனுஷாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு காணிச்சு அந்த டைமில் இருந்தே அவங்க வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி அக்கா அவளோட முகூர்த்த ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க லிட்ரலி ரொம்ப மாசமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அனுஷாக்கு முகூர்த்த பட்டு எடுக்கிற வீடியோ போட்டிருந்தேன்ல அதில் வந்து எனக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னா வள்ளியூர் பக்கத்தில் இருக்காங்க ஸோ நாகர்கோவிலேருந்து வள்ளியூர் கொஞ்சம் பக்கம்தான் ஸோ அனுஷா வந்து அவளோட முகூர்த்தப்பட்டு ப்ளவுஸ் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க அவங்க எஸ்டர்டே நேற்று தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அனுஷா என்ன டிசைன் எடுத்து கொடுத்துருக்கா எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸோ ப்ளவுஸை வந்து நீட்டாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்தாங்க இதுதான் அனுஷாவோட ப்ளவுஸ் ஸோ அதுக்கடையில் அவங்களோட பொட்டிக்கோட நேம் வந்து ரேஷ்மி பொட்டிக் ஓகே நான் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன் இல்லாட்டி நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் அவங்களோட நம்பர் அவங்களோட இமெயில் ஐடி அட்ரஸ்ஸு இன்ஸ்டா ஐடியும் இது தான் ரேஷ்மி பொட்டிக் ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை பார்த்துடலாம் ஓகே அனுஷா வந்து நீ நெட்லேருந்து எடுத்து கொடுத்தியா ப்ளவுஸு ஸோ கல்யாணம் முகூர்த்தத்துக்கு உடுக்க போகிற பட்டு வந்து இது தான் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கையிலேருந்தே பார்ப்போம் கையில் இந்த டிசைன் அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பீட்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க டேப்லெட் பீட்ஸ் இது பேர் டேப்லெட்டா டேப்லெட் பேபி ஓகே டேப்லெட் பீட்ஸ் தான் கரிஷ்மா பண்ணுறல்ல என்னோட அதுக்கப்புறம் இது ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டு நெக்குக்கு இந்த இது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண பொண்ணு வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்கல்ல எடுத்துகிட்டு அந்த தூக்கிட்டு போகிற மாதிரி டிசைன் ஸோ அழகாக போட்டிருக்காங்க இது குதிரையா இது குதிரை பல்லக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கமும் கைக்கு அதே மாதிரி அதுக்கப்புறம் அனுஷா வந்து முதுகில் பார்த்தீங்கன்னா இந்த ரோப் இருக்குல்ல வந்து ஃப்ரெண்டில் வந்து இந்த ஒரு பக்கம் இந்த மாதிரி டிசைன் ஏன்னா எப்படியும் வந்து அந்த பக்கம் தேவையில்லை அந்த பக்கம் நம்ம இது வச்சுருவோம் அதனால் ஒரு பக்கம் மட்டும் டிசைன் வச்சுருக்காங்க பின்னாடி ரோப் இருக்குல்ல அந்த ரோப்பில் பார்த்தீங்கன்னா ஆறு அதுக்கப்புறம் இன்னொரு இதில் ஏ ராம் அனுஷா அப்படிதான் அனுஷா வெக்க வந்துடும் அவளுக்கு
ஓகே. ஸோ இவங்க வந்து ரேஷ்மி பொட்டிக். ஸோ எங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, எப்போ கழுவுறோம்?